Thank you.
कर्मणां सिद्धिं यजन्ता क्षिप्रं मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा कांक्षन्त कर्मणां सिद्धिं यजन्त इह देवता क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा कांक्षन्त कर्मणां सिद्धिं यजन्त इह देवता क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा कांक्षन्त कर्मणां सिद्धिं यजन्त इह देवता क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा कांक्षन्त कर्मणां सिद्धिं यजन्त इह देवता क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा कांक्षन्त कर्मणां सिद्धिं यजन्त इह देवता क्षिप्रं हि मानुषे लोके सिद्धिर्भवति कर्मजा कांक्षन्त விரும்பும் கர்மணாம் பலநோக்கு செயல்களில் சித்தின் பக்குவம் யஜந்தே அவர்கள் யாகங்களால் வழிபடுகின்றனர் இகா இந்த ஜட உலகில் தேவதா தேவர்கள் க்ஷிப்ரம் வெகு விரைவில் நிச்சயமாக மானுஷே மனித சமுதாயத்தில் லோகே இவ்வுலகினுள் சித்தி வெற்றி பவதி அடைகின்றனர் கர்மஜா பலன் நோக்கு செயல்களால்
हरिद्वारी एशी भक्तिवेदांत स्वामी प्रभुपाद श्रीमद् भगवद्गीता நான்காவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பும் சொல்லுகிறேன். பிரபுபாதுகி பலன் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இவ்வுலகில் இத்தகைய செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைப்பது உண்மையே. Read in English. Men in this world desire success in fruitful activities, and therefore they worship the demigods. Quickly, of course, men get their results from fruitful work in this world. Come here, buddy. இப்பௌதிக உலகில் தேவர்களை பற்றி மாபெரும் தவறான எண்ணம் நிலவிக் கொண்டுள்ளது. அறிவில் குன்றியவர்கள் மாபெரும் பண்டிதர்களாக அறியப்படும் போதிலும் தேவர்களை முழுமுதல் கடவுளின் பல்வேறு ரூபங்களாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் தேவர்கள் பகவானின் பல்வேறு ரூபங்கள் அல்ல. மாறாக பகவானின் பல்வேறு அம்சங்கள். கடவுள் ஒருவரே, ஆனால் அவரது அம்சங்கள் பற்பல. வேதங்கள் நித்யோ நித்யானாம், கடவுள் ஒருவரே என்று கூறுகின்றன. ஈஸ்வர பரம கிருஷ்ணா, கிருஷ்ணர் மட்டுமே பரம புருஷ பகவான். தேவர்களோ இப்பகுதிய உலகை பராமரிப்பதற்காக சக்தி அளிக்கப்பட்டவர்கள். பௌதிக சக்தியை பல நிலைகளில் விளங்கும் இந்த தேவர்கள் அனைவரும் ஜீவாத்மாக்களே. நித்யானா, நித்யோ நித்யானா. பகவத் நித்யன் என்றால் இவர்கள் நித்யானா. பகவான் ஒருவர், இவர்கள் நித்யானம் என்றால் பலர். இவர்கள் முழுவதற்கடவுளான நாராயணர், விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்கு இணையாக முடியாது. இங்க நாராயணரும் விஷ்ணு கிருஷ்ணரும் ஒன்னாக போடப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு இணையாக முடியாது. முழுவதற்கடவுளையும் தேவர்களின் ஒரே தளத்தில் என்பவன் நாத்தியர், வாஷந்தி என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களை கூட முழுவதற் கடவுளுடன் ஒப்பிட முடியாது. உண்மையில் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் பகவானை வழிபடுகின்றார்கள். சிவகுருஞ்சி தான். மேலும் மனிதனை கடவுளாக கருதும் கொள்கைகளாலும், அதாவது ஆன்த்ரோபோசிசம், மிருகங்களை வழிபடும் கொள்கைகளாலும், ஜியோபோசிசம், பாதிக்கப்பட்ட முற்றால் மக்கள் மனித தலைவர்கள் பலரை வணங்குவது கவனிக்கத்தக்கதாகும். இகதேவதா என்பது இந்த பௌதிக உலகின் சக்தி வாய்ந்த மனிதனையோ அல்லது தேவரையோ குறிக்கும். ஆனால் பரம புருஷ பகவானான நாராயணர், விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் இவ்வுலகை சேர்ந்தவர் அல்ல. அவர் பௌதிக படைப்பிற்கு அப்பாற்பட்டவர். அருவவாதிகளின் தலைவரான ஸ்ரீபாத சங்கராச்சாரியரும் நாராயணர், அதாவது கிருஷ்ணர், பௌதிக படைப்பிற்கு அப்பாற்பட்டவர் என்பதை ஆமோதிக்கின்றார். எனினும் உடனடி பலன்களை விரும்பும் முட்டாள்கள் கிருதஜ்ஞான தேவர்களை வழிபடுகிறார்கள்.
அதனால் பலன்களை பெறுகிறார். ஆனால் அடையப்பட்ட பலன்கள் தற்காலிகமானவை என்பதையும் மதிப்புன்றியவர்களுக்கானது என்பதையும் அவர்கள் அறிவதில்லை. அறிவுள்ள மனிதன் கிருஷ்ண உணர்வில் உள்ளான். உடனடி தற்காலிக தேவைக்காக முக்கியத்துவமற்ற தேவர்களை அணுக வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இப்பகுதிய உலகின் தேவர்களும் அவர்களை வழிபடுபவர்களும் உலகம் அழியும் போது அழிந்து விடுவர். தேவர்களால் வழங்கப்படும் வரங்கள் பௌதிகமானதும் தற்காலிகமானதுமாகும். பௌதிக உலகங்களும் அவற்றில் வசிப்போரும், அதாவது தேவர்கள் மற்றும் அவர்களை வழிபடுவோர் உட்பட பிரபஞ்ச கடலின் நீர்க்குமிழிகளை போன்றவர்கள். இருந்தும் மனித சமுதாயம் நிலம், குடும்பம், மகிழ்ச்சி தரும் பொருட்கள் போன்ற தற்காலிகமான பௌதிக செல்வங்களை சேர்ப்பதற்கு பித்துப்பிடி தலைவர்கள். இத்தகைய நிலையற்ற செல்வங்களை பெற விரும்பும் மக்கள் தேவர்களையோ இவ்வுலகின் பலன் பெற்ற தலைவர்களையோ வழிபடுகின்றனர். ஒரு அரசியல் தலைவரை வழிபட்டு அரசாங்கத்தின் மந்திரி பதவி கிடைத்தாலே அதை மாபெரும் வரப்பிரசாதமாக எண்ணுகின்றான் மனிதன். எனவே தற்காலிக வரங்களை பெறுவதற்காக தலைவர்களையும் பெரும்புலிகளையும் விழுந்து விழுந்து வணங்குகின்றனர். அதன் மூலம் பலனும் அடைகின்றனர். பௌதிக வாழ்வின் துன்பங்களுக்கு நிரந்தர தீர்வளிக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வில் இத்தகைய முட்டாள்கள் விருப்பம் காட்டுவதே இல்லை. இவர்கள் அனைவரும் குல இன்பத்தை விரும்புபவர்களே. குல நுகர்ச்சிக்கான சிற்சில வசதிகளை பெறும் ஆசையில் சக்திமற்ற ஜீவாத்மாக்களான தேவர்களை வழிபடுகின்றனர். கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் காட்டும் மக்கள் அறிவு என்பதை இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகின்றது. பெரும்பாலான மக்கள் பௌதிக இன்பத்தில் நாட்டமுடையவர்கள். எனவே சக்தி வாய்ந்த மற்றொரு ஜீவாத்மாவை வழிபடுகின்றார்கள்.